அரசியல் நுழைஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. பரபரப்பா இருக்கு. பரபரப்பா விஜய் வந்த உடனே ஒரு விஷயம் சொல்லிடுறாரு. விஜய் என்ன ஜாதின்னு உடனே போட்டான். அவர் நான் என்னையாக்கு மிரட்டி கொடுத்து வந்தீங்கன்னு மேடையிலே வச்சு பேசி அதிர்ச்சி ஏற்படுத்தி விட்டாரு. திருமாவளவனை, அதாவது மொத்தத்தில் இந்த விஜய் விவகாரத்துலலாம் திருமாவளவன் மட்டும் இல்லாமல் அவங்க கட்சிக்காரங்கள்லாம் ரொம்ப அவசரமாக பேட்டி கொடுக்கறது இப்படி விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான், அது வந்து விசிக்காவ விஜய் இழுக்கிறதுக்கு பாக்குறாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி. இன்றைய அரசியல் நிலவரங்களை மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சுபியான் சாரை அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். தீபாவளி எப்படி சார் போச்சு? தீபாவளி நல்ல சிறப்பாக போச்சு. மக்கள்லாம் வந்து எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்காங்க. சென்னையில் இப்போ காலைல வரும்போது கூட எல்லா மக்களும் வெளியூர் போயிட்டாங்க நினைக்கிறேன். ஆமாங்க சார். இப்போ ஏன் வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை நேற்று தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி போச்சு தீபாவளி? சார் நல்லா போச்சு. நல்லா போச்சு. வியாழக்கிழமை தீபாவளி கொண்டாடினா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரமாட்டாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. இல்லை இல்லை, வெள்ளிக்கிழமை அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு லீவ் விட்டுருச்சு. இன்னைக்கு லீவு தானா? ஆமாம். ஓ, கவர்மெண்ட் லீவா? கவர்மெண்ட் லீவ். நானே மறந்துட்டேன். அதனால கேட்டதுனால அதை காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம் ஒரு சாட்டர்டே. அது மட்டும், அதெல்லாம் கரெக்ட் தான். மக்களுக்கு ஏற்றவாறு அரசு, இதுதான் சார் ஒரு குட் கவர்மெண்ட். அதாவது நல்லா பாராட்ட வேண்டிய விஷயத்தில் பாராட்டணும். அதாவது இந்த ஒரு நாள் வந்து இன்னொரு நாள் வச்சிட வேண்டியதானே. ஆமாம். கரெக்ட். கட்டினா அவங்க பிள்ளைகளோட போகும்போது புதன்கிழமை வந்தா மாதிரி, புதன்கிழமை மதியானமே கவர்மெண்ட் லீவ் விட்டு. ஆமாம், ஆஃப் டே லீவ். அப்போ அன்னைக்கு எதுக்கு வச்சு? நல்ல ஒரு அறிவுபூர்வமான விஷயம் மாதிரி. புதன்கிழமை மதியானம் வச்சுட்டா அவங்க எல்லாம் ரெடியாகி போயிடுவாங்க. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு கூட ஒரு நாள் கூட லீவ் எடுத்துட்டா கூட வந்துடுவாங்க. குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு அரசாங்கம் என்பது என்னென்னா, மக்களுடைய உணர்வுகளையும் பெரும்பான்மையாக மக்கள் இருக்கக்கூடிய அந்த இதுகளையும் பாராட்டும். ரொம்ப சந்தோஷம்தான், எல்லோரும் நல்லபடியாக வரணும். அன்றைக்கி மெட்ராஸில் இன்றைக்கி கொஞ்சம் வண்டி வரும்போது கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. எனக்கு எனக்கு கவர்மெண்ட் லீவுன்னு எனக்கு தெரியாது. அப்படிங்களா சார்? அதுதான் சார். சார், இப்போ தீபாவளி அடுத்து என்ன சார் அரசியல் செய்திகள்? சரி சார், இப்போ வந்து விஜய் வந்து இதுக்கு அரசியல் நுழைஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. பரபரப்பா இருக்கு. பரபரப்பா விஜய் வந்த உடனே ஒரு விஷயம் சொல்லிடுறாரு. விஜய் என்ன ஜாதின்னு உடனே போட்டான். உடனே பார்த்தா அவர் வந்து ஒரு சைவ புள்ள மாறு, கிறிஸ்தவ பிள்ளை. எந்த ஊர்? ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டை பக்கத்தில் ஒரு ஊர். அவர் கத்தோலிக் கிறிஸ்தவர். அதெல்லாம் போடுறாங்க. முதல்ல பார்த்த உடனே ஒரு சாதியை பார்த்துடுறாங்க. இவங்க என்ன சாதி மதங்கிறது? இப்போ நான் வந்து ஒரு என்ன மதங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன், நான் உங்கள் சுஃபியான் அப்படின்னு சொல்லுவேன். மதம் ஜாதி வந்து அவன் பிறக்கிறது, அது நீங்கள் பிறந்ததுக்கு நீங்களா பொறுப்பு? யாரும் இல்லை, அது இயற்கை. அப்போ அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ஒரு புள்ள மாறு, சைவம் சைவம் கிறிஸ்தவ வெள்ளமான கிறிஸ்தவம். இப்போ எப்படி இருக்காங்க பாருங்க, மக்கள்கிட்ட ஒரு ஆழமான சிந்தனைகள். ஆ, அந்த வெள்ளாள கிறிஸ்தவன்னா அவர் ஃபார்வேர்டுன்றாங்க. அப்படி வருதோ? அப்படி வருது சார். நார்த்துல காஞ்சிபுரம் இந்த பக்கம், செஞ்சி அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெள்ளாள முதலியாரு, அகமுட முதலியாரு அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க சைவ பிள்ளை மாதிரி. ஆமா, சைவ பிள்ளை. அது ஃபார்வேர்டு கம்யூனிட்டி. இங்க வெள்ளாளர் இது வந்து வெள்ளாள முதலியார் வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டி. எனக்கு திருநெல்வேலி தான் சார். சைவ புள்ளமார் வந்து இந்த சாப்பாடு விவகாரங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சைவ பிள்ளைகளா? ஆனா சமைக்கிறதுல ரொம்ப பிரமாதமான ஆள். ஆமா, அதுல வந்து சார் இப்ப நம்ம விஜயோட சமையலுக்கு போயிட்டோம், விஜய் விஷயத்துக்கு வருவோம். விஜய் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்ப்பா, உங்களுக்கு தெரியும்னா சொல்லிக்கிறேன்ப்பா. அப்படிதான் தெரியுது, கத்தோலிக்கரா என்னவும் தெரியல. ஆனா பிள்ளை, அதாவது சைவ பிள்ளை, சைவ கிறிஸ்தவ. ஆமா, சைவ பிள்ளை கிறிஸ்தவர். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆள்கள் என்ன ஜாதி என்ன ஜாதி என்ன ஜாதின்னாமா இதாம ஜாதிப்பா போப்போம். இல்ல இல்ல, அதுல கட் அவுட் வச்சது ஜாதி வச்சு இது பண்ணிட்டாங்க. சார் விட்டுருங்க, கட் அவுட் வச்சுட்டாங்களா? இல்ல இல்ல, அந்த மாநாடல வச்சது இல்ல, காமராஜர் வச்சதுக்கு அது ஒரு ஜாதியில கொண்டு வந்துட்டார் அவங்கள. சரி, இது காலையில அம்பேத்கர் கொண்டு வந்தது அப்படி பண்ணிட்டாங்க. வேலு நாச்சியார் அப்படி கொண்டது, அதுவும் கொண்டு வந்த அந்த அம்மா அவங்களையும் ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. எந்த அம்மா? யாரு? வேலு நாச்சியாருக்கு இன்னொரு அம்மா யாரு? அஞ்சலி அம்மா. அஞ்சலி அம்மா அவங்களையும் அந்த அஞ்சலி அம்மா என்ன கஷ்டம் இது என்னது? பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் வன்னியர். இது அதாவது இதை பாருங்க சார்,
அதாவது இல்ல என்னன்னா, முதல்ல பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடத்தை கட்டுறாரு. இந்த பள்ளிக்கூடத்தை கட்டும்போது அது நாடார் ஏரியாவுக்குள்ள மட்டுமா கட்டினாரு? அவருக்கும் நாடாருக்கும் சமக்கும் என்ன சம்பந்தம்? சொந்த தாய் ஒரு பைப்பு வச்சான்னு கலத்தி போட்டாள். பெருந்தலைவர் காமராஜர் சொந்த அன்னை ஒரு நாள் போறாரு ஒரு சின்ன பைப்பு கிராமத்தில், இது யார் வச்சானு கூட்டு கலத்தி போட்டாரு. இவருக்கும் நாடார் சமூகத்துக்கும் பிறந்தாலும் அவருக்கு என்ன சம்பந்தம்? எந்த நாடாருக்கு சில பள்ளிக்கூடத்தை கட்டுறாரு? எங்கேருந்து? தென்முனையில் இருந்து வடமுனை வரைக்கும் எல்லா சாதியும் பயன்படுது. ஒன்று தொடர் ஜீவா கக்கன், அது மாதிரி இந்த மாதிரி தந்தை பெரியார், இப்படி எல்லாரும் ஒவ்வொரு ஜாதியில் பிறந்தாலும் இது பண்ணிடுறாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இது முழுக்க முழுக்க இப்படி, இது இப்படி ஒரு கட்டமைப்பை யாத்திரமா திமுக ஆதரவாளர்களும் இப்படி ஒரு அவர் மேல ஒரு சாயம் பூச ஆரம்பிச்சு. இன்னொரு விஷயம், செல்வி ஜெயலலிதா பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, நான் பாப்பாத்தி தாண்டேன், என்னுடைய குடும்பம் தாங்க முடியாம மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா மறைந்து போய்விட்டார்கள், நான் பாப்பாத்தி தாண்டா அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன ஐயா இது? இது அதே போன்று எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்களுக்காகத்தான் பாடுபட்டார். அவனும் மலையாளின்னு தெரிஞ்சுறாங்க. இல்ல சார், இப்ப என்ன, இப்ப கருணாநிதியை பார்த்து அதான் சீமா சொன்னா நீ தெலுங்குங்கிறான். இல்ல இல்ல, நீங்க சொன்ன கரெக்ட் சார். எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் முறை சொல்லியில் என்ன தெரியுமா, நடிகர் எம்ஜிஆர் தான் போட்டாங்க. எப்ப அவர் அவர் சட்டமன்ற தேர்தல் 1977 ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறமா தான் அதிமுக தலைவர் முதல்வர் அதிமுகன்ட்டு அப்படி போட்டாங்க சார். அது வரைக்கும் அவருடைய கட்சியே பேர் போடல சார், நடிகர் 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 அப்படிதான் சார் போட்டாங்க சார். இப்போ ஒன்றும் சார், அதாவது தனக்கு வேண்டியவன்னா இது பண்ணுவான், எதிரின்னா தங்களுக்கு வேண்டிய அஜித்குமார் உங்களுக்கு தெரியும், நடிகர் அஜித். ஆமாம், அவங்க யார் அனுதாபின்ட்டு உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க சார். அஜித்குமார் யாருடைய அனுதாபி சார்? என்ன தெரியல எனக்கு, யாரு அனுதாபி? அனுதாபின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்கங்கிறீங்களோ, கட்சியில அரசியல் அதிமுக அனுதாபி இருக்கலாம். டிஎம்கே கூட்டத்தில் அவரை மிரட்டி வர சொன்னாங்க, போனாங்க, இருக்கும்போது பல பிரச்சனை ஓடிச்சு. ஆமா, அவர் நான் என்னைக்கு மிரட்டி கூட்டு வந்தீங்கன்னு மேடையிலே வச்சு பேசி அதிர்ச்சி அதிர்ச்சி ஏற்படுத்தி விட்டாரு. ஏன்னா வலுக்கட்டாயமா கூட்டு வந்தீங்கன்னு கருணாநிதி இருக்கும்போது. ஆமா, மேடையில அப்படிப்பட்டவர். இன்னைக்கு உதயநிதி வந்து இவர் கார் ரேஸ்ல கலந்துக்கிறாரு டீமோடு, அதுக்கு வந்து தமிழ்நாடு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. ஒரு தமிழக அரசு முத்திரை சிம்பிளை தனி மனிதன் பயன்படுத்த முடியாது, இது கூட ஒரு துணை முதல்வருக்கு தெரியாதா? தமிழக அரசுடைய முத்திரையை என்னதுக்கு பயன்படுத்தணும்? அது விளையாட்டுத்துறை. ஆமா, அது அரசு சார்ந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் பயன்படுத்தணும். ஆமா, எந்த துறை இல்லை பணம் இவங்க ஸ்பான்சர் பண்ணணும் தமிழக அரசு. நீங்க தமிழக விளையாட்டுத்துறை முத்திரையை பயன்படுத்தியதுக்கு வாழ்த்துக்கள், அது இல்லீகல் இல்லையா? அரசினுடைய இதுகளை வந்து நாங்கள் பண்ண முடியாது, எல்லாரும் வந்து அடிக்க முடியாது. அதாவது லெட்டர் பேட்ல அடிக்கிறது கூட அரசினுடைய போர்ட்போலியோல இருக்கிறவங்க மட்டும்தான் அடிக்க முடியும். இப்ப நானும் நீங்களும் தமிழ்நாடு அரசு இதை பயன்படுத்த முடியாது. குடி பண்ணாலும் அதெல்லாம் வந்து கவர்னர் பண்ணுவாரு, போர்ட்போலியோல இருக்க வரைக்கும் மந்திரி பண்ணலாம், அவருக்கு பதவி போச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியாது, அப்படிதான் அது. ஆமா, ஆனா நீங்க சொல்ற கருத்து வந்து ரொம்ப அதிசய ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் எனக்கு. அது எப்படி வாழ்த்து தெரிவிச்சாரு தெரியல சார், எந்த நாலேஜும் இல்லாம சார். இப்ப வந்து அடுத்தது வந்து இந்த திருமாவளவன் ஏன் பல்ட்டி அடிச்சுட்டே இருக்காரு? நான் ஏற்கனவே சொன்ன திருமாவளவனை, அதாவது மொத்தத்துல இந்த விஜய் விவகாரத்துலலாம் திருமாவளவன் மட்டும் இல்லாம அவங்க கட்சிக்காரங்கள்லாம் ரொம்ப அவசரமாக பேட்டி கொடுக்கறது ஒரு ஆரோக்கியமாக இருக்குல்ல. எனக்குன்னா திமுக வந்து அவர்களுக்கான நிரந்தரமாக இடத்தையே கொடுத்து வச்சுருக்காங்க, இல்லை பங்காளியா ஒன்றும் கிடையாது. ஒரு 10 வருஷமாக திமுகவோடு அவங்க பயணிக்கிறாங்க, பிஜேபி வந்த பிறகு பயணிக்கிறாங்க. இவங்க வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் சொன்னீங்க பல்ட்டி அடிக்கிறாருன்னு? அதாவது விஜய் என்ன சொன்னார், அரசியல் மாநில முதல் மாநில ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது இது வந்து விசிகாவுடைய கொள்கை, கோர் இஷ்யூ தான். அதுதான் மக்கள் நீதி மய்யம், மக்கள் நீதி மய்யம் இல்ல, மக்கள் மக்கள் நல கூட்டணி கூட்டணி, அதுல இதுதான் அவங்க இதுதான். 2016 ஆமா, ரெண்டு அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு, இப்படி விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் அது வந்து விசிகாவை விஜய் இழுக்கிறதுக்கு பாக்குறாரு,
அதை வச்சு போகுதுன்ட்டு இவரு என்ன திறமை சொல்றாரு, நாங்க வந்து எங்க அந்த கொள்கையில நாங்க இல்ல. எந்த கொள்கை இல்ல? பெரியாரே ஏத்துக்கிட்டாரு. ஆஹா, பெரியாரே ஏத்துக்கிட்டாரு சார், அம்பேத்கரே ஏத்துக்கிட்டாரு சார், வேற என்ன கொள்கை இல்ல அவருக்கு? இல்ல இல்ல, அவர் சொல்றாரு நான் எங்களுக்கோசரம் அவர் வந்து காமராஜ் ஏத்துக்கிறாரு. ஆமா, இல்ல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு நாங்க எங்களுடைய கொள்கையை சொல்றது, அதனால நாங்க விசிகா வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போவாது, இது வந்து நாங்க உருவாக்கின கூட்டணி, நானும் திமுகவும் உருவாக்க கூட்டணி, இதுல இருந்து நான் போயிடுவேனா அப்படின்ட்டு சொல்றாரு. இதே திருமாவளம் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரண் அடைஞ்சவங்க எனக்கு சந்தேகமாக இருக்கு, இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னார், அப்படியே பெல்ட் அடிச்சார். இதே விஜய் மாநாடு அவர் பேச கருத்து வரவேற்க வேண்டியது அரசியல் ரீதியாக, இப்போ வந்து இப்படி பெல்ட் அடிக்கிறார். எதனால எதனால சார் இப்படி குழம்புறாங்க எல்லாருமே திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க? தெரியல, அதாவது திமுக வந்து இப்போ ஆளுநர் சானாவாசும் சரி, இவரும் சரி, ரவிக்குமார் ரவிக்குமார் ஆனந்த் அவர் 160 சித்தி பாலாஜி எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறாங்க. அப்புறம் மார்டினுடைய மருமகம் மட்டும்தான் ஆதவ அர்ஜுன் மாத்திரம்தான். ஆமா, ஆதவ அர்ஜுன் இப்போ தானே கட்சிக்குள்ள வந்தாப்ல. அல்ல, அவரும் இந்த விஜய்வுடைய கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க நான் எங்க கட்சி முன்னிறுத்தது சார், ஏத்துக்கிடுறாமோ ஏத்துக்கிடாமோ இல்லையோ, அடுத்து கூட்டணியோ கூட்டணி இல்லையோ, அதாவது இவங்க வந்து திருமாவளவன் போன்றவர்களுடைய தற்போதைய பேச்சு, அவங்க வந்து சிஸ்டர் கன்சர்ன், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேறு மாற்று அணிவுமால தான் பேசுகிற மாதிரி தெரியுதே தவிர, ஒரு எதிர்கட்சியாகவோ அல்லது ஒரு கூட்டணி கட்சியாகவோ ஒரு தனிய கட்சியாக பேசுகிற மாதிரி இல்லை. இல்லை, அப்படியே இது வெற்றி கூட்டணி, இது பாஜக எதிரானது, நாங்கள் இருந்து போக மாட்டோம் இதுன்ட்டு சார். இதே ஆர் ராசா சொன்னார் தான், தக்க நடவடிக்கை திருமாவளவன் எடுப்பா ஆதவ அர்ஜுன், ஆனால் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு காலப்போக்கில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரம் மறந்து போகிறது தான். இன்றைக்கி பேசுனதை நாளைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டீங்க, அந்த அடிப்படையில் அப்படி மறந்து போகிறதா தானே கதையை தவிர உருப்படியாக ஒன்றும் நடக்காது சார். இன்னொன்று சார், இந்த 30 அக்டோபர் 30 பசும்பொன் தேவர் ஜெயந்திக்கு திமுக எல்லாரும் போயிருக்கு, படம் போனாங்க மட்டும் இல்லாமல் திரு ஸ்டாலினுடைய தலைமையிலையும் போனாங்க. ஆமாம், ஏன்னா மிக முக்கியமாக அன்னைக்குன்னு பேசும்போது சொன்னார், கட்சியே வந்து அவங்களுக்கு அம்மா தான் முக்கியம், அம்மா அம்மா, அந்த அம்மா வீட்டில் 5 கொலை நடந்ததுக்கு வாய் திறக்க மாட்டேங்காங்க, அதான் இப்போ கேள்வி, யாராக வாய் திறக்கிறாங்களா? மெயினாக சந்தேகமே அதான், 5 கொலை நடந்ததை முதல்ல கேட்குறது அவன் இன்டர்போலில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அன்கோ கம்பெனி இந்த கொலைகளை பற்றி எதுவுமே பேசலை. இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மந்தம் இருக்குன்றது நம்ம சொல்ல வரல, அதுக்கு ஆதாரம் இல்லை. அப்போ இவங்க வந்து மெயினாக பண்ணது அம்மா, நாங்கள் முக்கியமாக, இவங்க தெய்வம் தெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த அந்த தெய்வம்னு சொல்லக்கூடிய வீட்டில் நடந்த கொலைக்கு கேட்கணும்ல? கேட்க மாட்டேங்கிறார், அமைதியாக இருக்கார். இதில் தான் பல பேருக்கு பல விஷயங்கள். அதே சார், இதே ஸ்டாலின் தான் தேவர் ஜெயந்தியில் போயிட்டு தேவர் ஜெயந்தியாக அரசு விழா கொண்ட மட்டும் எம்ஜிஆர் இது பண்ணார், இதுக்கு தேவருடைய இதுக்கு தங்க கவசம் அதிமுக ஜெயலலிதா எல்லாமே அவர் பேசுறாரு சார், அவர் பேசுறாரு ஸ்டாலின். ஆமா, அவர் பேசுறாரோ? ஆமா, அந்த இடத்துல நல்லா தெரியுது, அதாவது அந்த முக்குலத்தோர் ஓட்டு நம்மளுக்கு தேவைப்படுது, அது உண்மைதான், உண்மைதான். ஆனா இதே எடப்பாடிக்கு முக்குலத்தோர் ஓட்டு கிடைக்காதனாலதான் 2021 தோத்தது. காரணம் டிடி வித்யாநகரன் பார்த்தீங்கன்னா சவுத்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே முக்குலத்தோருடைய டாமினேஷன் இருக்குது, அங்கே தான் 2021 சட்டமன்ற தேர்தலையும் 53 தொகுதிகளில் 10 தான் ஜெயித்தாங்க, பாராளுமன்ற தொகுதிகளில் நிறைய இடத்துல 3வது இடம் டெபாசிட் போச்சு, 4வது இடம் அப்படிலாம் போச்சு. அப்படி இருக்கப்ப அந்த கோர் வேர்ல்ட் பேங்க் வந்து அதிமுக வர வேண்டியது சார். தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், மதுரை, தேனி, பெரியகுளம், திருநெல்வேலி, இவ்வளோ மாவட்டம், திருச்சி வரைக்கும் முக்குலத்தூர் பெல்ட். அதே அதான் அதே டிடி வித்யாநகர் கூட்டணி சேர்த்து பிஜேபி சொன்ன சேர்த்துருந்தா நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கலாம். முக்குலத்தூர் 60-70 தொகுதி, 1 இயர் அதே மாதிரி இருக்கு, கவுண்டர் இந்த 3 பேரும் சேர்ந்து மீதி உள்ள தொகுதிகள் தான் மற்றவங்க. இல்லை, கவுண்டர் வெஸ்ட்டு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர், கவுண்டர் அந்த இதில் இருந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் தான் விட்டீங்க.
நீங்க ஏதாவது இந்த வாக்கு அந்த குலத்து அந்த சமுதாய வாக்கை நம்ம வாங்கணும்ட்டு ஏதாவது அடிப்படையான ஏதாவது இது முன்னெடுக்கிறீங்களா? குறிப்பிட்ட அந்த சமுதாயமும் எப்பயுமே அதிமுக அனுதாபி எம்ஜிஆர் இருந்து. ஆமா, அது வந்து இப்ப செல்வி ஜெயலலிதா இல்லை இல்லை, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துக்கு முன்னாடி எம்ஜிஆருடைய காலத்தில் கொஞ்சம் டிஎம்கே ப்ரோவா தான் இருந்தாங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு திண்டுக்கல் ஜெயிச்சது யார் சார்? அது சரி, மாயத்தேவர். மாயத்தேவர் யார் சார்? 1973 மார்ச்சா மார்ச் 20ஆம் தேதி. ஆமாம் ஆமாம், சரி. அந்த இதில் ஜெயிச்சது யார் சார்? அதுல இருந்து அவங்களுக்கு அந்த சமுதாயம் ஓட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த சமுதாய ஓட்டு இல்லாமல் போச்சு போயிடுச்சு போயிட்டு. நான் உங்களுக்கு 1%, அதாவது 10% தூக்கி ஒரு 25 ஜாதிக்கு கொடுத்துட்டான் மனுஷன் கிட்டப்பாடி. மொத்தம் 106 கம்யூனிட்டி இருக்குது 1 இயரில். அதில் ராமதாஸ் சேர்ந்த ஒரே ஒரு 25-40 குட்டி குட்டி கம்யூனிட்டியாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து 10% கொடுத்துட்டா. சீர்வரவினர்னு பிரமரை கள்ளர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ எடப்பாடி மண்டையில் சரக்கு இல்லை, 10% தூக்கி கொடுப்பானா? இல்லை, அவர் எதுக்கு தான் கட்சி நடத்துகிறாரு? இப்போ வந்து சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக விஜய் தான் இருப்பாரு, தேடுதான் அதிமுக, அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார். அப்படிதான் உண்மை, அப்படியும் வரும். மூணாவது வந்து பிஜேபி கூட வரும். அப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார். இது எப்படி சார் இது சார்? 50 வருஷம் திராவிட சார் நாசமாக்குறாங்க சார். திராவிடம் தமிழகத்தை ஆண்டு இருக்கு சார், அதுல 31 வருஷம் அதிமுக ஆண்டு இருக்கு சார். தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழகத்தை ஆண்ட கட்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு போயிருக்கு சார். சார், எடப்பாடி ஒரு எடப்பாடி உங்களுக்கு முன்னாடி தெரியுமா சார்? சசிகலாங்கிற மேடம் வந்து அறிமுகப்படுத்தலைன்னா எடப்பாடி யாருக்கும் தெரியாது. யாரோ ஒரு மந்திரி, எனக்கு கூட எடப்பாடி தெரியாது, நான் சத்தியமா தெரியாது. அன்னைக்கு அறிமுகப்படுத்தும் போது தான் இது எடப்பாடி பழனிச்சார். ரைட், செங்கோட்டையும் வேணானதுனால எடப்பாடி வந்தார். கூத்தூர்ல செங்கோட்டையன் தான் ஃபர்ஸ்ட் முதல்வராக இது அனௌஸ் பேர் சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி தான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்படி இருக்கு சார். இருக்கு, ரொம்ப கவலை தான். ஏன்னா விஜயை பொறுத்தவரை வந்து ஒரு கருத்து சொல்கிறாலும் அதில் ஒரு அரசியலுக்கு வரும்போது பல விஷயம் இருக்கணும். ஏன்னா அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பேர் என்னது, ஒரு பொது செயலாளர் இருக்கார் புஷி ஆனந்த். அவருக்கெல்லாம் பெரிய அரசியல் அறிவுலாம் ஒன்றும் இல்லை, ஒரு நிர்வாகத்தை நடத்தியிருக்கிறாங்க. அரசியல் என்பது எம்ஜிஆர் வந்து 1957 திமுகவில் சேர்ந்துட்டார், 67 வெற்றியை சோதித்தார். அதுக்கப்புறம் 57 எழுபது 67 வரைக்கும் 20 வருஷம் அரசியலில் இருந்து 21வது வருஷம் தான் அவங்க முதலமைச்சர் ஆகிறார் சார். இதில் நீங்கள் வந்து 72 வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் அப்படின்ட்டு எதிர்ப்பு, அந்த கடும் போராட்டத்தில் எம்ஜிஆர் மூஞ்ச காட்டி பிரச்சாரம் பண்ண கூட ஒரு அரசியல் அனுபவம் இல்லை. இல்லை சார், நான் இப்போ என்ன எதிர்த்து 76 ஆரம்பிச்சு 77 வரல. அப்படி இந்தியாவில் வந்தது ராமாராவ் மட்டும்தான். ராமாராவும் அரவிந்த் கெஜ்ரிவால் சார், 6 மாசத்துல சார் கெஜ்ரிவால். இது ரெண்டு பேரும் ஒரு ஏன்னு சொல்ல முடியாது சார், ஒரு ஐஏஎஸ், அது மாதிரி ஒரு என்ஜிஓ அமைப்பினுடைய தலைவராக இருந்தார் விஜய். அப்படி கிடையாதுல்ல. இல்லை சார், நான் அதுக்கு சொல்லல சார். 1972 வரைக்கும் 77 வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் அப்படின்ட்டு இருந்ததை எம்ஜிஆர் வந்து அந்த களத்தை மாத்துறார். அது திமுக அதிமுக அந்த காங்கிரஸ் கோர் ஓட் பேங்க் அப்படியே இருந்து 44% காமராஜர் இருக்கும்போது காங்கிரஸ் ஓட்டு வாங்கி இருந்தது. அந்த ஓட்டு வாங்கிய கம்ப்ளீட்டா இங்க கொண்டு வந்து 33% கொண்டு வந்துட்டார். ஆமா, அப்ப திமுக உடைய ஓட்டு வாங்கி 25% 23% குறைஞ்சது. ஏன்னா அந்த 33 வந்து இந்த 23 ஒரு 10 காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு 25 வந்துச்சு, எல்லாம் சேர்ந்து போச்சு. அதிமுக சினிமா உடைய தொண்டர் படைகள் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு பொதுமக்கள். ஆமா, நீங்க சொன்னது திமுக 22, 23, 26 எப்படி தெரியுங்களா? எப்படி நீங்க சொல்றது கரெக்ட். நான் எப்படி 23 எப்படி சொல்றேன்னா ஒரே ஒரு பாயிண்ட், 1997 ராஜீவ் அசாசி போது அந்த ஓட்டு அதுதான் அதே மாதிரி தான் இப்போ அதிமுகவுக்கு இப்போ இருக்கிறது. அதிமுக ஓட் பேங்க் 45 இருந்தது, இப்போ அது 20 குறைஞ்சிப்போச்சு. இப்போத்தி அதுதான் எல்லாமே பிரிஞ்சு போச்சு. எல்லாம் இருக்கும் இப்போ இது இது செய்கிற செய்கிறப்ப இப்போ வந்து விஜய் வராரு, அவர் வந்து அதிமுகவே பெரிய லெவலில் அட்டாக் பண்ணல. எம்ஜிஆரை கையில் அவருக்கு தெரியும் எங்கேருந்து நமக்கு ஓட்டு வரப்போகுதுன்னு. ஆமாம், அது ஒன்று. இல்லை சார், அதுக்கு அதோ அதிமுக அட்டாக் பண்ணாலும் அதிமுக பற்றி பெருசாக பேசவே இல்லை, பேசவும் இல்லை. பிஜேபியும் திமுகவும் நிறுத்திக்கிட்டு. ஆமாம், பிஜேபி எதிர்ப்பு அதோடு
குறிப்பாக திமுகவை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டார். குடும்ப ஆட்சி, திராவிட இது ஊழலாச்சு அப்படின்ட்டு. அப்போனா அதற்கு எதிரான ஓட்டு இப்போ ஆன்டி இன்கம்ஸ் அதையும் வாங்க பார்க்குறாரு, அதிமுக ஓட்டும் வாங்க பார்க்க. இப்போ வந்து சீமான் 8% இருக்கா சார், 8.5% அதுலேயும் வைப்பார். எப்படி ஒரு மூணு போகுது, 4 போயிடும்னு நினைக்கிறேன் சார். 4% தான் அந்த தமிழ் தேசியம் பற்றி இளைய இளைஞர்கள் இங்கே தான் வருவாங்க. அப்போ எல்லா இதுலேயும் கை வைக்காருங்கிறீங்க. அல்ல, எல்லா கட்சிகள் அது அதனால தானே சார். ஆனால் இன்னொன்று இல்லை, ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னதில் முக்கியமான பாயிண்ட் கவனித்தேன். சீமான்லாம் 4 போனால் கூட ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுருவான் மனுஷன். இந்த பழனிசாமிக்கு 7-8 போச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. அதுதான் சொல்ல வர, அதுதான் 12-13 வந்துடும் கட்டாயம். அந்த நிலைமைக்கு இருக்கு சார், பழனிசாமிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டோம். இல்லை சார், அவர் பேசுறதுக்கு யாரும் இல்லை. அல்ல இப்போ அனுத இல்லை இல்லை அத அதிமுக அனுதாமி எல்லாமே இப்போ மாறிக்குள்ள நிற்கான. பக்கத்தில் பாருங்க, எவனாவது ஒழுங்கா இருக்கணும், எல்லாம் டென்ஷன்ல நிற்கான். அந்த கோகுலா இந்திரா, அந்த அம்மா வளர்மதி, அந்த பக்கம் இப்படி நிற்கார். யாரு நம்ம சிவி சண்முகம் கடு சிவி சண்முகத்தை நீ போனா போன்னு சொல்லிட்டாரான். சண்டை வந்து சின்னமாக சேர்க்கணும்னு சொன்னாப்பிள்ள. சரி, கட்சி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, 10 தடவை தோல்ச்சுட்டா அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட்டு, 10 தடவை தோல்வி, 11வது தடவை வைக்கிறவன்ல நிற்கலை, நீ போகிறாந்தா போ தனியே போவேன்ட்டான். வேற சிவி சண்முகத்தை அப்போ வேலுமணி, தங்கமணி, அப்புறமா இன்னொருத்தர் யார், செங்கோட்டையன், சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன், அன்பழகன், இவ்வளோ பேரும் சொன்னதை சத்தியம் பண்ணி வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேர் போய் பேச்சிருக்காங்க. அண்ணா நிலைமையை புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம பண்ணுறது வியாபாரம், அரசியல் வியாபாரம் தானே. ஆமாம் சார், இல்லை இல்லை 15 ரூபா கிடைக்குதா? இப்போ வெடிக்கடை போடுறாங்க, ஏன் வெடிப்பட்ட போடுறான்? இந்த ஒரு நாலு நாளில் நமக்கு ஒரு 50-10 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டால் 12 லட்ச ரூபா கிடைக்கும். ஆமாம், இதுக்கு தானே வெடிக்கடை போடுறான். ஆமாம், அரசியல் அதிகாரம் இல்லாமல் என்னத்தை கிழிக்க போகிறா நீ? இல்லை 11 முறை தொத்துட்டேன். அண்ணாமலை வந்து அதிமுக தாக்கி பேசினார். அது ஒரு கட்சி, அது இது இல்லைன்ட்டு. சரி, அதனால் அதுக்கு போச்சு அப்படியே. ஃபைனலாக இன்னொரு செய்தியை பேசுகிறோம், நேரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை என்ன சார் ஆச்சு? என்ன சார், நவம்பர் 28ஆம் தேதி அண்ணாமலை இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, ஏதோ பேப்பரில் படித்தேன். அண்ணாமலை வரக்கூடிய நாள் நெருங்கிட்டு, ஆனால் தமிழ்நாட்டில் மீண்டும் அண்ணாமலை தான் தொடருவாரா? சார், கொஞ்சம் பேர் தொடர மாட்டேன்றாங்க. நான் தொடரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிக கான்சன்ட்ரேஷன் டிஎம்கே பிஜேபி பண்ணலை, இப்படியே ஓடட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அண்ணாமலை எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு இணக்கம் இருக்கிறதாக எல்லோரும் சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் இணக்கம் இருக்குது, திமுகவுக்கும் மத்திய பாஜகவுக்கும் இணக்கம் இருக்குது. அதனால் இப்போ லோக்கல் எலெக்ஷனில் உள்ள நிலவரங்களையும் தெரியும். அதனால் சார் இதெல்லாம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் சார், அவங்களுக்குள்ள 1008 புரிதல், 1008 குடுக்கல் வாங்கல்கள் உண்டு சார். உண்டு சார், உடனடியாக போய் ஒரே நாளில் சேங்ஷன் ஆகி 33,000 கோடி அப்படி கொடுத்தாங்க சார். அது நான் ஒன்னு கேட்டேன், மலைக்கு 500 கோடி கேட்டால் கொடுக்க மாட்டேங்க, அழிஞ்சு போச்சு தூத்துக்குடி, அதுக்கும் பணம் கொடுக்கல, ஆசிரியர்களுக்கு அதெல்லாம் கொடுக்கல, பணம் 500 கோடி கொடுத்தல, 33,000 கோடி எப்படி கொடுத்தான் எப்படி? இது அதுவும் எங்கள் பட்ஜெட் எங்கள் திட்டத்தில் கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே இதே அமர்வு தான் பேசியிருக்கேன். ஆமாம், மத்திய மந்திரி ஷிஹானோ ஷஹானோ ஒருத்தர் கலாநிதி மாறன், அது தயாநிதி மாறனுக்கு பேட்டி கொடுக்கும்போது. அப்போ அதுக்குள்ள உடனே போய் உடனடியாக நிர்மலா சீதாராமனுடைய அந்த போர்ட்போலியோவில் உடனடியாக திருத்தம் பண்ணி உடனடியாக ஒரே நாளில் முடிஞ்சது செய்தி வந்துச்சு. ஸ்டாலின் போய் பார்க்குறாரு, முடிஞ்சுன்னா அப்போ எவ்வளோ பெரிய லாபி உங்களுக்கு அவங்களுக்கு. ஆனால் வாக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இடையில வந்து புடுங்கிட்டேன்னு வைங்களேன், நிதிஷ்குமார் நாங்கள் தேச நலன் காக்க உங்களுக்கு வெளியில் இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஆமாம், தேச நலன் காக்க 21 பேரா இந்தியாவில் எதிர்கட்சி முதல்வர்களும் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. எதிர்கட்சி ஆளுகின்ற கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமாக குடத்தல் கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் பெரிய லெவலில் ஏதாவது குடத்தல் கொடுத்துருக்காங்களா? எந்த குடத்திலும் கொடுக்க மாட்டாங்க, குறிப்பாக முதல்வருக்கு, முதல்வர் குடும்பத்துக்கும். அதாவது ஒன்று மட்டும் நினச்சி, செந்தில் பாலாஜிக்கும் தனிப்பட்ட அண்ணாமலை பகை. ஆமாம், அது கவுண்டர் பெல்ட்டுங்கிறது, மற்றபடி பெருசாக யாருக்குமே இல்லை. ஆமாம், நம்ம இனி அடுத்து வரக்கூடிய செய்திகளை நிறைய பார்ப்போம் சார். ஆ சார், இன்னொன்று, இப்போ வந்து திமுக வந்து விஜய் தான் பெரிய லெவலில் நினைக்க சார். அது மாத்திரம், அவருக்கு மாநாடு முடிச்சு விட பயங்கரமாக காஞ்ச மாநாட்டத்தை தான் கல்லுப்படும்.
அது ஒரு பிரச்சாரமா, அது ஒரு ஷூட்டிங் அப்படின்ட்டு டோட்டலி வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப வந்து வாய் மூடி மௌனம் ஆயிட்டாங்க சார். கண்டிப்பா விஜய் பத்தி எதுவுமே பேசறது இல்ல. ஏன் நம்ம வளர்த்து விட்டுலாம் எதுக்கு? இல்ல இல்ல, அது எம்ஜிஆருக்கு பண்ண தவிர பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அன்னைக்குள்ள காலம் வேற, இன்னைக்குள்ள அன்னைக்குள்ள மீடியா கம்மி, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மீடியாக்கள் வந்து போச்சு. கைகள் எல்லாம் மீடியா, கால்கள் எல்லாம் மீடியா, மேலே பார்த்த மீடியா, கீழே பார்த்த மீடியா. அன்னைக்கு எம்ஜிஆருடைய காலத்துல படத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. உலகம் சுற்று வாலிபன், இதயக்கணி, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், இப்படி தான் பல்லாண்டு வாழ்க்கை, இப்படி தான் மீனவ நண்பன் அப்படி பார்த்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, மக்கள் புரியுறாங்க. முக்கியமான ஒரு காரணம், தமிழ்நாட்டில் விஜய் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது திமுகவினுடைய பாரதூரமான அரசியல். திமுக ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்லை, 4000 ரூபா கட்டினவனா 8000 ரூபா கட்ட வச்சுட்டான். நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். ரொம்ப மோசமான விஷயம், 4000 ரூபா பட்ஜெட்டில் திண்டு விழுந்தா என்ன ஆகும்? நம்ம அடுத்தடுத்து நிறைய செய்தியை பேசுவோம் சார். இன்னைக்கு பல செய்தி, இன்னைக்கு நிறைய செய்தி பேசியிருக்கோம். ஆமாம், கொஞ்ச நெஞ்ச செய்தியில் நிறைய, ஆனால் சின்ன சின்னதாக பேசியிருக்கோம். மீண்டும் இது போல் பல விவரங்களை உங்களோடு அலசுகிறோம். வணக்கம்.